அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று 29 நவம்பர் 2022 செவ்வாய்க்கிழமை. தினமணி செய்திகள். கொலிஜியம் பரிந்துரைகளை தாமதிப்பது ஏமாற்றம், மத்திய அரசு மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி. கொலிஜியம் பரிந்துரைத்த பெயர்களை தொடர்ந்து நிலுவையில் வைத்திருப்பதன் மூலம் மத்திய அரசு எல்லை மீறுகிறது. கடந்த 2 மாதங்களாக எந்த ஒரு பணியும் நடைபெறவில்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஏதாவது செய்தாக வேண்டும். நீதிமன்றம் சார்பில் நடவடிக்கை எடுக்கும் வகையிலான சூழலை உருவாக்க வேண்டாம். சட்டம் நடைமுறையில் இருக்கும்பொழுது அதனை பின்பற்றியாக வேண்டும். நீதிபதி கவுல் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த செய்தியை ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்குறாங்க. 13,210 அரசு பள்ளிகளில் வானவில் மன்றம் முதல்வர் தொடங்கி வைத்தார். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஸோ எங்கும் அறிவியல், யாதும் கணிதம் என்பதை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் ஒரு 13,210 அரசு பள்ளிகளில் வானவில் மன்றம் என்கின்ற திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி காட்டூர் பாப்பாக்குறிச்சி ஆதி திராவிடர் நலப்பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த விழாவின் ஒரு பகுதியாக 100 நடமாடும் அறிவியல் வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் பயிற்சி அளிக்க செல்லும் தன்னார்வலர்களையும் முதலமைச்சர் கொடியசைத்து வழியமைப்பு வச்சிருக்கிறாரு. ஸோ அரசு பள்ளிகளில் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களிடையே அறிவியல் மற்றும் கணிதம், இந்த ரெண்டு முக்கியம், அறிவியல் மற்றும் கணித ஆர்வத்தை ஏற்படுத்துவது, மாணவர்களிடம் இயல்பாக உள்ள படைப்பாற்றல் ஆர்வத்தை வளர்த்தெடுத்தல், புதுமைகளை காணும் மனப்பான்மை வளர்த்தெடுத்தல், தமக்கான மொழியில் அறிவியல் மொழி பழகுதல், அன்றாட வாழ்க்கையில் உள்ள அறிவியலை உணர்தல், சமூகவியல் இலக்கியத்துடனான அறிவியலை புரிந்து கொள்ளுதல் போன்றவை இதன் நோக்கமாகும். இந்த திட்டத்திற்கு 710 கருத்தாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ 710 கருத்தாளர்களுக்கும் இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டு நடமாடும் அறிவியல் மற்றும் கணித பரிசோதனை ஏதுவாளர்களாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் வகுப்புறையில் முதலமைச்சர் வந்து அமர்ந்து இந்த திட்டத்தின் செயல்பாடுகளை வந்து கண்டுகளித்ததாகவும் செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எடிட்டோரியல் பேஜில் பார்த்தீங்கன்னா, விண்வெளி பாய்ச்சல். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 50 ஆண்டுகளுக்கு முன்பே அமெரிக்காவுடைய அப்போலோ விண்கலம் சந்திராயனில் இறங்கி அந்த சந்திரனில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்களை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஸ்பெசிமன் எடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கிரகத்தில் காலடி எடுத்து வைத்து நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து தொடர்ந்து விண்வெளி ஆராய்ச்சியில் எத்தனையோ சாதனைகள் வந்து அமெரிக்கா நிகழ்த்தி விட்டது. ஸோ சந்திரனில் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஹீலியம் வாயுக்கள் இருப்பதும் அதன் தென் துருவத்தில் பனிக்கட்டி உறைந்திருப்பதும் தெரிய வருகிறது. புதிய பல குடியிருப்புகளுக்கும் அது வழிகூறியிருக்கிறது. ஸோ சந்திரனில் நிரந்தர குடியிருப்புகளை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற விதத்தில் ஆய்வு செய்வதற்கு மனிதனுடனான 3 ஏவுகணைகளை அமெரிக்கா அனுப்ப இருக்கிறது. ஆர்டிமிஸ் 1 என்கின்ற அந்த முயற்சி விண்வெளி ஆய்வுப் போட்டியை வேகப்படுத்துவதுடன் பொருளாதார ரீதியான வாய்ப்பில் அதிகப்படுத்தவும் கூடும். ரஷ்யாவுடன் இணைந்த அடுத்த 10 ஆண்டுகளில் சந்திரனை தனது காலனியாக்கும் எண்ணத்தை சீனா வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பூமியை சுற்றி விண்வெளியில் இயங்கும் விண்கலங்கள் சர்வதேச வர்த்தகத்திற்கும் இராணுவ பயன்பாட்டிற்கும் இன்றியமையாததாக மாறியிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலை தான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் பல சாதனைகள் படைச்சு விடுறாங்க. ஸோ இதில் இப்போ லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா, விக்ரம் எஸ் என்கின்ற ஒரு தனியார் ராக்கெட் ஏவப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இது வந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் விண்வெளி நிறுவனம் இஸ்ரோ நிறுவனத்தினுடைய ஏவுதளத்திலிருந்து தனது ராக்கெட்டை செலுத்தும் என்பதை யாரும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருந்தது. அப்படிப்பட்ட ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து விக்ரம் எஸ் ராக்கெட் திட்டமிட்டபடி இலக்கடைந்து புதிய வரலாறு படைச்சிருக்குங்கிறாங்க. ஸோ அந்த நிறுவனத்தோட பேர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்கின்ற ஹைதராபாத்தை சேர்ந்த நிறுவனம் அந்த சாதனை நிகழ்த்தி வெற்றி கண்டிருக்கிறாங்க. இந்த தொடர்ந்து சென்னையைச் சேர்ந்த அக்னிகுல் காஸ்மாஸ் என்கின்ற நிறுவனம் இந்த ஆண்டு இறுதிக்குள் தனது ராக்கெட்டை செலுத்த இருக்கிறாங்க. ஸோ கரக்பூர் ஐஐடியில் படித்த பவன்குமார் சந்தனாவும் சென்னை ஐஐடி மாணவரான நாகபரத் டாக்காவும் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இணைந்து பணியாற்றியவர்கள். ஸோ 2018 முகேஷ் பன்சல் என்பவரின் $15 லட்சம் முதலீட்டு உதவியுடன் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் அவர்களால் துவங்கப்பட்டது. 2020 ராமன், கலாம் 5 என்று அவர்கள் உருவாக்கிய ராக்கெட் என்ஜின்கள் சோதனை வெற்றி அடைந்திருக்குது. 2021 $11 மில்லியன், 2022 $4.5 மில்லியன், அப்புறம் செப்டம்பர் 2022 கூட $51 மில்லியன் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்ற புத்தக நிறுவனத்திற்கு முதலீடாக கிடைச்சிருக்கு. இதன் விளைவாகத்தான் இந்தியாவுடைய தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் ராக்கெட் பிராரம் அப்படிங்கிறத வந்து ஏவியிருக்கிறாங்க. ஸோ தரையிலிருந்து பெறப்பட்ட 2.5 நிமிடத்தில் திட்டமிட்டப்பட்ட இலக்கான 81.5 கிலோமீட்டர் தொலைவை பிராரம் எட்டியிருக்கிறது. ஸோ நிர்ணயித்தபடி ஸ்ரீஹரிகோட்டாவில் 115.6 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடல் பகுதியில் அது விழுந்திருக்கு. ஸோ அந்த ராக்கெட்டை விண்ணில் செலுத்தும் போது புறக்காரணிகள் ஏற்படும் அழுத்தம், உராய்வு தன்மை உள்ளிட்ட காரணிகளை 3 ஆய்வு சாதனங்கள் ஆராய்ந்து தகவல் அனுப்பியிருக்கிறது. அது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ அந்த ஸ்கை ரூட் வந்து தொடர்ந்து பல்வேறு தனியார் நிறுவனங்களையும் விண்வெளி ஆய்வுக்கு தயாராக்கிட்டு இருக்கு. ஸோ தகவல் தொழில்நுட்பத்துறையை போல விண்வெளி துறையும் இனிமேல் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கு ஒரு முன்னோட்டமாக இது இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரோவுக்கு வெளியே 860 கோடி மதிப்பிலான 5 PSLV ராக்கெட்டுகள் ஒப்பந்தத்தை அரசு நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் நிறுவனமும் தனியார் நிறுவனமாக எல்என்டி நிறுவனமும் இணைந்து பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து இந்த ராக்கெட் வந்து ஒரு பெரிய சாதனை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையான் உலை. ஸோ தொடர்ச்சியாக முயற்சி செய்து எந்த விதமான தளர்வும் இல்லாதவனுடைய உள்பகுதியை நோக்கி ஆக்கம் என்கின்ற வெற்றியானது அவனை நோக்கி செல்லும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேடு அகழாய்வு பணி, முதல்வர் மு க ஸ்டாலின் ஆய்வு. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அருகேயுள்ள மாளிகை மேட்டில் நடைபெற்ற அகழாய்வு பணிகளை திங்கட்கிழமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். ஸோ ராஜேந்திர சோழன் மற்றும் அவருக்கு பின்னால் ஆட்சி செய்த மன்னர்களின் அரண்மனை இருந்திருக்கக்கூடிய பகுதிகளாக மாளிகை மேடு பகுதியில் முதற்கட்ட அகழாய்வு பணிகள் தமிழக அரசு 1980 நடத்தியிருக்காங்க. ஸோ இப்போது அந்த அரண்மனையில் இருந்ததற்கான அடையாளங்களான செங்கல் சுவர், சீன நாட்டு மண்பானை ஓடு, சிகப்பு கருப்பு நிறத்திலான ஓடுகள், செப்பு காசு, மணி இரும்பிலான ஆணி, கூரை ஓடு, இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு பழங்காலத்து சோழர்கள் காலத்தின் அரண்மனை கங்கை கொண்ட சோழபுரம் பகுதியில் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக போட்டியின்றி தேர்வாகிறார் பி.டி. உஷா. முன்னாள் தடகள நட்சத்திர வீரரான பி.டி. உஷா 58 இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சங்கத்தின் 95 ஆண்டு வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பெண் தலைவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. சோ கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த பி.டி. உஷா 1977 தனது தடகள பயணத்தை தொடங்கினார். ஆசிய அளவிலான போட்டிகள் 18 தங்கம், 13 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கம் அப்படின்னு வாங்கியிருக்கிறாங்க. அதிகபட்சமாக 1987 லாஸ் ஏஞ்சலஸ் நடைபெற்ற 400 மீட்டர் தடைதாண்டும் ஓட்டத்தில் 4வது இடம் பிடித்திருந்தார். 2000 தடகள போட்டியிலிருந்து ஒரு ஓய்வு பெற்றிருப்பார் என்பதும் சிறப்பாக குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து 75% இந்தியர்களுக்கு கட்டுப்பாடற்ற ரத்த அழுத்தம் இருப்பதாக ஒரு செய்தி வந்து வெளியிருந்திருக்குது. ஸோ லான்செட் மருத்துவதில் தெரிவிக்கப்பட்டுள்ள செய்திப்படி இந்தியர்கள் இரத்த அழுத்த கட்டுப்பாடு தொடர்பாக கடந்த 2001 வெளியான 51 ஆய்வறிக்கை லான்செட் குழு அறிவித்தது. அது தொடர்பான அறிக்கை லான்செட் பிராந்திய இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருப்பதில் பெண்கள் ஆண்களை விட சிறப்பாக செயல்படுவதாக 21 அறிக்கைகள் தெரியுள்ளது. இரத்த அழுத்தத்தை சரியானவர்கள் கட்டுப்பாடு வைத்திருப்பது என்ன முக்கியமாக கொடுத்துருக்காங்க, சீரான உடலடை, உடற்பயிற்சி, தினமும் குறைஞ்சபட்சம் 30 நிமிடம், அப்புறம் யோகா பயிற்சிகள், காய்கறி பழங்கள், உப்பு அளவு குறைக்கிறது, வறுத்த தின்பண்டங்களை தவிர்த்தல், கொழுப்பு நிறைந்த உணவை தவிர்த்தல், தேநீர் காபி போன்றவற்றின் நுகர்வை குறைக்க வேண்டும், மதுபானங்களை அதீத அளவில் தவிர்க்க வேண்டும், புகைப்பிடித்தலை கைவிடல், இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸ்ரீஹரிகோட்டாவில் பயன்பாட்டுக்கு வந்தது தனியார் ராக்கெட் ஏவுதளம். ஸோ ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். ஸோ அதன் அடிப்படையில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அந்த ஏவுதளத்தை கடந்த 25 தொடங்கி வைத்தார். அடுத்த மாதத்தில் அங்கிருந்து முதல் ராக்கெட் திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் தகவல் வெளியாகிருக்குது. ஸோ அக்னிபான் எனப்படக்கூடிய ராக்கெட் காப்புரிமை பெற்ற பகுதி கிரயோஜெனிக் என்ஜின்கள் என்ஜினை கொண்டு வடிவமைக்கப்பட்டு அதுவும் உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வருது அப்படிங்கிற ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு இத்துடன் செய்தியில் முடிவடைஞ்சது. நாளைக்கு வேறு ஒரு செய்திகளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள்.